வல்லவன் வன்னிக்கு இறையடை வாரண நில்லன நிற்பித்த நீதியுளீசனை இல்லன வேண்டா இறையவர் தம் முதல் அல்லும் பகலும் அருளுகின்றானே. வாழ்க வளமுடன். அடுத்து வல்லவன் வன்னிக்கு இறையடை வாரணம் நில்லன நிற்பித்த நீதியுள் ஈசனை இல்லன வேண்டா இறையவர் தம் முதல் அல்லும் பகலும் அருளுகின்றானே. வாழ்க வளமுடன். இந்த பாடல் வந்து இல்லன வேண்டா இறையவர் தம் முதல் அப்படின்னு இந்த வரிய படிச்சுட்டு உங்களுக்கு விளங்கும். இறைவன் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா, இல்லைன்னு நினைக்கிறாங்க இல்லையா, அப்படியெல்லாம் நீ நினைச்சு கவலைப்படாதப்பா. இல்லன வேண்டா எல்லா இறைவர்களுக்கும் முதல் ஆதியாக இருப்பவன் ஈசன் அப்படின்னு சொல்லுவாரு. பட் அதுக்கான உதாரணங்களோடு சொல்லியிருக்காரு, நான் வரிவரியா படிச்சுட்டு வர உங்களுக்கு சூப்பரா விளங்கும். வல்லவன் வன்னிக்கு இறை இடை வாரணம் ஆச்சுங்களா, நில்லன நிற்பித்த நீதியுள் ஈசனை. இது பாருங்க, எல்லாம் வல்ல ஈசன், எல்லாம் வல்ல இறைவன், வல்லவன் வன்னிக்கு இறையிடை வாரணம். பாருங்களேன், இப்போ வந்து நம்முடைய உயிரை இறைவன் எங்கே கொண்டு போய் நிறுத்தியிருக்கான், உயிர் வந்து ஒரு குழந்தை பிறப்பெடுப்பதற்கு மூலமாக இருக்கும் உயிர் அணுக்களை விந்துவாகிய நீரில் கொண்டு போய் நிலைநிறுத்தியிருக்கான். பாருங்களேன், அந்த நீரில் கொண்டு போய் நிலைநிறுத்தியிருக்கிற அந்த இறைவன் அதே சிற்றின்பத்துக்குள்ளே போகும்போது பாருங்க, சிற்றின்பத்துக்குள்ளே நீருக்குள்ளே கொண்டு போய் நிலைநிறுத்தி வச்சுருக்கான். விந்துவாம அதே உயிராற்றல் வந்து விந்துவா மாதிரி வெளியேறும்போது நீராக வெளியேறும். நீரோட தன்மை என்ன, நீரோட தன்மை என்னங்க, கீழ் நோக்கி ஓடுவது, கரெக்டுங்களா. அப்போது நாம் சிற்றின்பத்தில் மூழ்கி இருக்கும்போது நம்முடைய உயிர் அணுக்களை நீரோடு நீராக கலந்து வெளியில் தள்ளி விடுற அந்த இறைவன் அதே உயிரை அதே உயிர் ஆற்றலை உணர்வா தவத்தில் இருக்கும்போது, உணர்வில் நின்று தவமாற்ற அல்லது வந்து சக்கரங்களில் நின்று தவமாற்றும் போது அதே உயிர் படிப்படியாக மேலே வந்து மேலை துவாரங்களில் அனைத்து துவாரங்களிலுமே மேலேறி வந்து அருள் பெரும் ஜோதியாகி ஆகுனதுரிய சக்கரங்களில் பொன்னம்பலமாகி மின்னி கொண்டு இருக்கிறது, நெருப்பாக மாறு அதே உயிர். அந்த உயிர் சிற்றின்பத்தில் கீழே போகும்போது நீரா மாறி போகுது, அந்த நீரா மாறி போற விந்துவா மாறி வெளியேறும் அதே உயிர் தான் தவத்தில் ஆழ்ந்திருக்கும் போது நாம் விந்துஜெயம் பயிற்சிகள் செஞ்சுட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா வன்னிக்கு இறை இடை வாரணம். அப்போ வந்து நீரா இருந்தது அதே உயிரை நெருப்புக்குள்ள கொண்டு போய் வைக்கிறான் ஆச்சுங்களா. சிற்றின்பத்துக்குள்ள போகும்போது உயிராற்றலை உயிர் அணுக்களை நீருக்குள்ள வச்ச இறைவன் அந்த இன்பம் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சு போயிருது, கரெக்டுங்களா. அதே ஒழுக்கத்தில் ஒரு மனுஷன் நிலச்சி தவத்தில் ஆற்றி கொண்டு இருக்கும் போது அதே உயிரை கொண்டுட்டு போய் நெருப்புக்குள்ள வைக்கிறான், அதுதான் அருள் பெரும் சோதி. அப்புறம் அந்த நெருப்புக்குள்ள வைக்கிற அந்த உயிரானது அனைத்து சக்கரங்களிலும் உண்மையிலேயே தீட்சை வாங்கி கொண்டு தவமாற்றும் அனைவருக்குமே தெரியும். அப்படி ஒரு இன்ப உணர்வு பேரின்பமாக எல்லா நேரங்களிலுமே ஒரு இன்ப உணர்வில் அப்படியே இந்த அந்த இன்பத்திலே இருக்கிறோம், போதம்னு சொல்லுவாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல இறைவன் என்ன பண்றாங்க, நில்லன நிற்பித்த நீதியுள் ஈசனை. யோசிச்சு பாருங்க, ஒரு பொருளை நீங்க தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா அது ஒரு வருஷத்து கூட அப்படியே இருக்கும், அதே ஒரு பொருளை நெருப்புக்குள்ள போட்டீங்கன்னா எவ்வளவு நாளுங்க இருக்கும், 5 நிமிஷத்துல எரிஞ்சு போயிரும்ல. ஆனா யோசிச்சு பாருங்க, நம்மகிட்ட இருக்கிற அந்த உயிரணுக்கள் விந்து அப்படிங்கிற நீருக்குள்ள விட்டு வெளியேற்றும் போது 5 நிமிஷத்துல போயிருது, அது காணாமல் போயிடுது, ஆற்றல் வெளியில் போயிடுது, இன்பம் அந்த அந்த க்ஷணத்தில் கனவு போல வந்துட்டு போயிடுது. அதே இறைவன் அதே உயிரை கொண்டுட்டு போய் இந்த ஆகுனை துரிய சக்கரங்களில் நெருப்புக்குள்ள உயிரை வைக்கிறான், அந்த இன்பம் அந்த உயிராற்றல் நம்ம பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் நிற்கும் நாள் வரை அந்த இன்ப உணர்வு இருந்துட்டே இருக்குது. எவ்வளோ ஆப்போசிட் பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு நீதி பாருங்க, யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு உயிரை தண்ணியில் விட்டா கூட அந்த தண்ணி காணாம தண்ணி தான் நிற்கும், ஒரு ஸ்டேபிளாக இருக்கும், நெருப்புக்கு சீக்கிரம் எரிஞ்சு அணைஞ்சிரும். ஆனால் நெருப்பில் இருக்கும்போது அந்த அது நிரந்தரமாக இருக்கு, இப்போ அணையா நெருப்பாக இருக்கு, அருள் பெரும் ஜோதி பேரின்பமாக இருக்கு நம்ம உடலுக்குள்ளாக. அதே நீரா மாதிரி வெளியேறி சிற்றின்பத்தில் போகும்போது
அந்த சின்ன சின்ன இன்பங்களுக்கு ஆசைப்பட்டு மயக்கத்துல போகும்போது அஞ்சு நிமிஷம் இன்பத்தோட காணாம போயிருது. அப்போ அததான் சொல்றாரு, வல்லவன் வன்னிக்கு இறையிடை வாரணம் நில்லென நிற்பித்த நீதியுள் ஈசனை. நெருப்பாயிருந்தாலும் நீராயிருந்தாலும் ஈசன் நீதிக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. அப்போ இப்பேற்பட்ட இவ்வளவு ஞானம் பொருந்தி இவ்வளவு சக்தி வாய்ந்த நீதியில் நிலைப்பித்த அந்த ஈசனை இல்லைன வேண்டாம், இறைவனை இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. இறையவர் தம் முதல், எல்லா இறைவனுக்கும் முதலாக ஆற்றலாக துவக்கமாக இருப்பவன் அல்லும் பகலும் நின்று அருளி கொண்டே இருக்கின்றான். ஒரே விஷயம்தான் தேவன், நீ அங்க ஒழுக்கமா இருக்கிறியா இல்ல ஆற்றல் வரையும் பண்றியா? சிற்றின்பத்தில் மயங்கி ஓடிட்டு இருக்கிறியா? வெளி உலக இன்பத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கிறியா? இல்ல, எல்லாம் துறந்து அரணாக அறுத்து தவத்தில் நிலைச்சிருக்கிறியா? உனக்கு இன்பம் அவன் தருவா? நில்லென நிற்பித்த நீதியுள் ஈசன் ஆச்சுங்களா. நீதி வழங்கறதுக்கு நெருப்புக்குள்ள தூக்கி போட்டாலும் பேரின்பம் குறையாது. அதே நீ சொர்க்கத்தில் இருந்தாலும் தண்ணிக்குள்ள தூக்கி போட்டாலும் கொஞ்ச நேரத்துல இன்பம் காணாம போயிடும் ஆச்சுங்களா. நீர் தான் இருக்கும்னு நினைப்பான், நம் அறிவு அங்க வேலை செய்யாது. அது பேரறிவாளன் இறைவன் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். நான் வரி வரியா படிச்சுட்டு வரேன், உங்களுக்கே புரிஞ்சிடும். வல்லவன் வன்னிக்கு இறையிடை வாரணம் நில்லென நிற்பித்த நீதியுள் ஈசனை. இல்லன வேண்டா, இறையவர் தம்முதல் அல்லும் பகலும் நின்று அருளுகின்றானே. வாழ்க வளமுடன். வல்லவன் வன்னிக்கு இறையிடை வாரண நில்லன நிற்பித்த நீதியுள் ஈசனை. இல்லன வேண்டா, இறையவர் தம்முதல் அல்லும் பகலும் அருளுகின்றானே.